ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஸ்பெஷல் பம்ப்கின் சொதி. ஸோ இது சிம்பிளான ரெசிபி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சமைக்க போகிறோம். அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பம்ப்கின் தூள் நக்கிட்டு நான் இந்த மாதிரி க்யூட் க்யூப்பாக ஒரு பவுல் நிறைய வெட்டி வச்சிங்க. தக்காளி பழம் ஒரு பெரிய பழமாக ஒரு பழம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. டவுன் பண்ணாங்க ஒரு ஹலாய், அப்புறம் ஜிஞ்சர் அது நல்லா இடிச்சிடுங்க. வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சிறுசாக நறுக்கிக்கங்க. ஒரு கருவேப்பிலை மூணு பூண்டு நல்லா இடிச்சிக்கங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க. அந்த சட்டியில் தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருங்க. எண்ணெய் சூடான பிற்பாடு நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெந்தயம் நல்லா வெந்த பிற்பாடு க்யூமின் பவுடர், அதாவது சின்ன சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். ஜிஞ்சர் அண்ட் கறி லீஃபையும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா தாளிப்போம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா நிறம் மாறத்துக்கு. ஸோ இப்போ வதங்கிடுச்சு நல்லா. வெங்காயம் நல்லா வதங்கின பிற்பாடு இப்போ நம்ம தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் நல்லா சிறுசாக நான் சாப் பண்ணிச்சிருக்கேன். ஸோ தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டோம். இப்போ நம்ம ஊசி மிளகாய், மூணு ஊசி மிளகாய் நான் ரெண்டாக பிளந்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஸ்டர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணிச்சிருந்த பம்ப்கின் க்யூப் க்யூப்பாக வெட்டிட்டு வந்தோம், ஒரு பவுல் நிறையா அது போட்டு நல்லா கிண்டி விடுவோம். உப்பு தேவையான அளவு, சில நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு சொதிக்கி எந்த அளவுக்கு தண்ணி வருமோ, ஸோ நம்ம அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இந்த சைட்டில் உள்ளது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விடுவோம். டவுன் பண்ணாங்க ஒரு லீஃப் போட்டுக்குவோம். நல்லா அதை நாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட்டிங்க வாசனத்துக்கு. கொஞ்சம் நம்ம நம்ம மூடிப்போம். ஒரு 10 நிமிஷம் மூடிச்சுமானாக்கா அந்த பம்ப்கின் நல்லா வந்துடும். இந்த மாதிரி அமுத்தி பாருங்கள், பம்ப்கின் நல்லா வந்துருச்சு. ஸோ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த உப்பு டேஸ்டெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்பு தேங்காய் பால், நான் 1 கப்பு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் வந்து நான் ரொம்ப ஊற்றலை, எனக்கு குறவாக இருந்தால் போதும். சொதிக்கு தேங்காய் பால் இல்லாமல் சொதி வைக்க முடியாது. ஸோ அதனால் ஸோ நம்ம கொஞ்சமாவது ஆட் பண்ணி ஆகணும். அப்போ தான் அந்த நிறம் மாறும், சொதியோட கலரும் வந்து நிற்கும். அவ்வளோதான். இது நல்லா கொஞ்சம் கொதி வந்த பிற்பாடு அடுப்பு ஓப்பன் பண்ணும்போது பம்ப்கின் சொதி இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறவாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ, லவ் யூ ஆல். தேங்க் யூ. பை பை. ஹாப்பி குக்கிங்.